இறைவனுக்கு வேறொரு இல்லம் கட்டி வச்சு, நீ இங்கெல்லாம் வராத, உனக்கு நான் தனியாக கோயில் கட்டி வச்சுறேன், அங்கே போய் உட்காந்துங்க. பிரம்மாண்டமான கோயில் கட்டுறேன் வாங்க அயோத்தியில். 70 ஏக்கர் நிலம், 2.25 ஏக்கரில் கோயில், 1000 கோடிக்கு மேல் செலவு குழந்தை ராமர். ஆனால் ராமர் என்ன சொல்கிறாரு, ஒவ்வொருத்து வீட்டுக்குள்ளேயும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும், ஒவ்வொருவரின் இதயத்துக்குள்ளேயும் எனக்கு உறைவிடம் வேண்டும்ங்கிறார். அதுதான் ராமருடைய வேண்டுகோள். ஆனால் நாம் கோயில் அங்கே கட்டி வச்சு நீ அங்கே போய் உட்காந்துருன்றோம். இந்த நூலை வெளியிடக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கியதற்காக நூலாசிரியர் ரஃபிக் பாஷா அவர்களுக்கு எனது மனம் நிறைந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். 2 நூல்களையும் ஏற்கனவே எனக்கு வழங்கியிருந்தாலும் கூட முன்கூட்டியே அவற்றையெல்லாம் புரட்டி பார்க்க வேண்டும் என்கிற தேவையை ஒட்டி என் கைகளில் நூலாசிரியர் ஏற்கனவே வழங்கியிருந்தாலும் கூட வழக்கம் போல என்னால் அவற்றை புரட்டி பார்க்க முடியவில்லை. மேடைக்கு வந்த பிறகு ஒரு புத்தகத்தை கிட்டத்தட்ட அனைத்து பக்கங்களையும் புரட்டி பார்த்தேன். மௌனவெளி, மீண்டும் ஒரு விடுதலை போர் புரட்டுவதற்கு நேரம் கிட்டவில்லை. நான் அதையெல்லாம் படிக்க வேண்டும் என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் நம்முடைய பேராசிரியர் அவர்களும் நம்மிடையே நல்ல ஒரு சிறப்புரையை, நீண்ட உரையை வழங்கினார். அவருடைய பேச்சையும் கேட்டுக்கொண்டே சில பக்கங்களை நான் புரட்டி பார்த்தேன். இந்த கவிதையை படிக்க மனம் ஒரு புறம் புத்தகத்துக்குள் பயணித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பேராசிரியருடைய பேச்சு அதைவிட கனமானதாக இருக்கிறது. அவர் பக்கம் நம்மை, நம் மனதை ஈர்க்கிறது. அவருடைய உரை நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். எப்படித்தான் அப்படி அவரால் பேச முடிகிறது என்று வியப்பாக இருக்கிறது. கவிதை எழுதுவது என்பது வேறு, ஆனால் கவிதை பேசுவது என்பது, அந்த வாய்ப்பு நம்முடைய பேராசிரியர் ஒருவருக்கு மட்டுமே உள்ள ஆற்றல். பேச்சே கவிதையாக இருக்கும், அதிலும் நகைச்சுவை ததும்பும், பகுத்தறிவு பொங்கும். இவ்வளவு நாட்கள் நாம் யாரும் இந்த கோணத்தில் எண்ணி பார்க்கவே இல்லை. இந்த நாட்டுக்கு விடுதலை கிடைப்பதற்கு முன்பே விடுதலை வேண்டும் என்று ஏட்டுக்கு பெயர் வைத்தவர் பெரியார். இதுதான் கவிஞர் ஐயா, கவியருவி பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களின் சிந்தனை. விடுதலை என்று தாம் உருவாக்கிய அல்லது நடத்திய ஏட்டுக்கு அவர் நாடு விடுதலை பெறுவதற்கு முன்பே பெயர் சூட்டியிருக்கிறார். அந்த சிந்தனை அவருக்கு மேலோங்கி இருக்கிறது, விடுதலை உணர்வு. குடியரசு என்றும் ஒரு ஏட்டுக்கு பெயர் வைத்திருக்கிறார். நாடு குடியரசாவதற்கு முன்பே குடியரசு என்கிற சொல் அரசியல் களத்தில் அறிமுகமாவதற்கு முன்பே, நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே தன்னுடைய ஏட்டுக்கு அந்த பெயரை சூட்டியிருக்கிறார். பெரியாரின் பார்வை எவ்வளவு தொலைநோக்குள்ளதாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது, வலுவாக இருக்கிறது என்பதை ஒரு புதிய கோணத்திலே பார்க்கிற பார்வைதான் நம்முடைய பகுத்தறிவு பாவலர் ஐயா அப்துல் காதர் அவர்களின் கவித்துவ பார்வை. அவர் எத்தனை மணி நேரம் பேசினாலும் அதை நாம் கேட்டுக்கொண்டே இருக்க முடியும். பாட்டணிக்கும் கூட்டணிக்கும் ஒரு பொருத்த பாட்டை இங்கே அவர் சொன்ன அந்த முறை இருக்கிறதே, அது தாவர இயல், இது தாவுகிற தாவுர இயல் என்று. ஒவ்வொன்றிலும் அவருடைய பார்வை அவ்வளவு ஆழமானது, அறிவுபூர்வமானது, பொருள் புதிந்தது. வெறும் அலங்கார சொற்களை கொண்டவை அல்ல, எதுகை மோனைக்காக பேசுகிற பேச்சு அல்ல, வலிந்து தேடி சொற்களை கோர்த்து மக்களை ஈர்க்கிற முயற்சி அவரிடத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான சிந்தனையாளர், பகுத்தறிவாளர், அறிவியல் பார்வை உள்ளவர் நம்முடைய ஐயா அவர்கள். அவருடைய
அவ்வளவிடா பிறந்தநாள் நிகழ்ச்சி அண்மையிலே வாணியம்பாடியில் நடைபெற்றது. 3 நாள் நிகழ்வாக நடந்தது. சில மணி துளிகள் மட்டுமே அந்த நிகழ்வில் என்னால் பங்கேற்க முடிந்தது. அன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க போன போதே எனக்கு உடல்நலம் பாதிப்பு தான், லேசான காய்ச்சல் இருந்தது. அதை பொருட்படுத்தாமல் நான் அங்கே போய் அதன் பிறகு சென்னை வந்து அங்கிருந்து திருச்சிக்கு போய் அங்கே ஒரு மாநாட்டில் பங்கேற்று பேசி முடித்துவிட்டு அன்று இரவே புறப்பட்டு நான் சென்னைக்கு வந்த பிறகு காய்ச்சல் அதிகமாகிவிட்டது. அடுத்த நாள் நான் மருத்துவமனையில் படுக்க நேர்ந்தது. என் முகத்தில் தெரிகிற வடுக்கள் அம்மை வார்த்ததால் ஏற்பட்ட வடுக்கள். 9ஆம் தேதியிலிருந்து மருத்துவமனையில் இருந்தேன். அருமை தோழர்களே, ஐயா அவர்கள் பங்கேற்கிற இந்த நிகழ்வில் நானும் பங்கேற்றதில், அவருடைய உரையை கேட்டதில், காலந்தாழ்ந்து வந்தோமே இந்த நிகழ்வுக்கு தடையாக இருக்க நேர்ந்துவிட்டதே என்கிற வருத்தமெல்லாம் பறந்து போய் இந்த நிகழ்வை மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வாக மாற்றிய பெருமை, மகிழ்ச்சியை தந்த ஒரு உரை ஐயா கவிஞர் பேராசிரியர் அப்துல் காதர் அவர்களின் உரை என்பதை நான் பெருமகிழ்வோடு இங்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இதற்கு மேல் இந்த புத்தகம் குறித்து பேசுவதற்கு எதுவும் இல்லை. அப்படி பேசினாலும் அதில் எந்த பொருளும் இல்லை. ஐயா அவர்களின் பேச்சே படைப்பாசிரியருடைய நூல்களுக்கு கிடைத்திருக்கிற அணிகலர். அவருடைய அணிந்துரையில் 2 புத்தகங்களிலும் அவரை பற்றி மிக சிறப்பாக பதிவு செய்திருக்கிறார். அதிலே 1 கவிதையாகவே பதிவு செய்திருக்கிறார், கவித்துவ அணிந்துரை. அவர் படைப்பாசிரியரை எந்த அளவுக்கு உற்று நோக்குகிறார் என்பதை நமக்கு அவருடைய அணிந்துரையிலேயே குணப்படுத்துகிறார். படைப்பாசிரியர் ஊடகத்துறையில் பணியாற்றியவர். 40 ஆண்டுகாலம் அரசு பணியிலே இருந்தவர். ஆனாலும் இலக்கிய ஆர்வம் உள்ளவர், படைப்பு திறன் கொண்டவர். அந்த பணிகளை தொடர்ந்து செய்து வந்தவர். இப்போதுதான் அவர் வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறார். நூல்களை இப்போது வெளிப்படையாக வெளியிட்டு தம் கடமையை ஆற்றுகிறார். அப்படிப்பட்ட அவருடைய படைப்பு திறன் எவ்வாறு இருக்கிறது, படைப்புக்கான பார்வை எப்படி இருக்கிறது, பார்வை என்பது தான் மிக முக்கியமானது. எல்லோருக்கும் படைப்பு திறன் இருக்கும், ஆனால் பார்வை, ஒன்றை நோக்குகிற திறன், எப்படி ஒன்றை புரிந்து கொள்வது என்பதற்கான திறன்தான் பார்வை என்பது, நோக்கு என்பது. சிலர் வலதுசாரி பார்வை கொண்டவர்களாக இருப்பார்கள், சிலர் இடதுசாரி பார்வை கொண்டவர்களாக இருப்பார்கள், சிலர் ஆன்மீக பார்வை கொண்டவர்களாக இருப்பார்கள், சிலர் நாத்திக பார்வை அல்லது பகுத்தறிவு பார்வை கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த பார்வையின் அடிப்படையில் தான் அவர்கள் எப்படி ஒன்றை புரிந்து கொள்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த படைப்பாசிரியர் ரஃபீக் பாஷா அவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தார் என்பதை அவருடைய அணிந்துரை கவிதையிலேயே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மௌனத்தை பற்றி சொல்லுகிறார். வெற்று பாத்திரங்களான வயிறும் இதயமும் மட்டுமே உடலில் ஒளி எழுப்ப உயிருக்கு ஒளி இல்லை மௌனம். வயிற்றில் வயிறு சத்தம் போடுகிறது, இதயம் துடித்து சத்தம் போடுகிறது, ஆனால் உயிர் அப்படி எந்த சத்தத்தையும் எழுப்புவதில்லை. ஆனால் அதுவும் ஒரு ஒளிதான். அந்த ஒளி நமக்கு ஒளியாக தெரியாது,
அதுதான் மௌனம். உயிருக்கு ஒளி இல்லை, மௌனம். இறைவனுக்கு மனிதன் கட்டிய வழிபாட்டிடங்களை விட ஆண்டவன் விரும்பும் ஆன்மை இருக்கை தான் மௌனம். மௌனத்தை இவர் விவரிக்கிறார். அந்த மௌன வெளி என்கிற புத்தகத்தின் தலைப்பை ஒட்டி மௌனம் என்பது என்ன? இறைவன் இருக்க விரும்புகிற ஆன்மை இருக்கை தான் மௌனம். மௌனம் என்பது இறைவனுடைய இருக்கை என்கிறார், ஆன்மை இருக்கை என்கிறார். எச்சில் படுத்தப்படாத இறை நிவேதனம் மௌனம்தான். நிவேதனம்னா படைக்கிற பொருள், படைக்கிற பிரசாதம். மௌனம் என்பது இறைவனுக்கு நாம் படைக்கிற பிரசாதம், அது எச்சில் படுத்தப்படாத பிரசாதம். இந்த மௌனத்தை பற்றிய விவரிப்பு மிக வியப்பாக இருக்கிறது. அமைதியாயிரு, அமைதியாயிரு என்று எங்கெனும் சப்தம். பொதுவாக எல்லா இடங்களையும் நம்ம என்ன சொல்றோம், அமைதியாரு, சைலன்ஸ் ப்ளீஸ், அமைதியாரு, சத்தம் போடாத, சத்தம் போடாத. இதுதான் எங்குமே, ஏன்னா மனுஷன் எந்த நேரமும் பேசிகிட்டே தான் இருப்பான், பேசாமல் இருக்க மாட்டான், சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான். சப்தங்களுக்கு இடையிலே தான் இவன் பயணித்து கொண்டே இருக்கிறான், இவன் சப்தமாகவே இயங்கி கொண்டிருக்கிறான். இது மனித வாழ்க்கையாக இருக்கிறது. ஆகவே தான் எல்லா இடங்களிலும் அந்த சப்தங்களின் ஊடாகவே அமைதியையும் இவன் தேடுகிறான். அமைதியாகிரு, அமைதியாகிரு. எங்கெனும் சப்தம், அதனால் ஒளி மாசு உலகத்தை விடுத்து மௌன வெளிகளில் கவிஞர் ரஃபிக் பாஷா பயணிக்கிறார். ரொம்ப நுட்பமான ஒரு செய்தி இது. ரஃபிக் பாஷா ஒளி மாசுகளை கடந்து, ஒளி மாசு உலகத்தை கடந்து மௌன வெளிகளில் பயணிக்கிறார். இறுதியில் வெறுங்கையோடு போவதற்கு ஏன் சேர்க்கிறான் இவ்வளவு மனிதன் அப்படின்னு கவிஞர் கேட்குறார். கடைசியில் சாகும்போது வெறுங்கையோடு தான் போகிறான், அப்புறம் எதுக்காக இவ்வளவு சேர்க்கிறான் கேட்குறார். கவிஞருடைய இந்த காணிக்கை என்கிற கவிதை கவனம் இருக்கிறதுன்னு அவருடைய கவிதைகளை பற்றி சொல்லி வருகிறார். இதில் கவிஞரை பற்றி சொல்லுகிற போது கவிஞருடைய பார்வை தத்துவார்த்த பார்வையாக இருக்கிறது, அதுதான் முக்கியமானது. அவருடைய கவிதை படைப்புகள் மேலோட்டமானவையாக அல்ல, இல்லை, வெறும் பிரச்சனைகளை பேசுகிற ஒன்றாக இல்லை, மிக ஆழமான தத்துவ நோக்கு இருக்கிறது. கூடு என்ற ஒரு கவிதை, நெஞ்சுக்குள் கூடுவிட்டு கூடு பாய்கிறது. கவிஞருடைய கவிதை எப்படி இருக்கிறது என்றால், நம்முடைய நெஞ்சுக்குள்ளே கூடுவிட்டு கூடு பாய்கிற அளவுக்கு அது ஈர்ப்புடையதாக இருக்கிறது, வியப்பை தருவதாக இருக்கிறது. அந்த கூட்டுக்கு கூட்டை கூடு என்கிற தலைப்பில் எழுதியிருக்கிற கவிதையிலே அவர் சொல்லுகிறார், மனிதனின் வீடு தரையிலிருந்து மேல் நோக்கி எழுப்பப்படுகிறது, ஆனால் பறவைகளின் வீடான கூடு மேலிருந்து கீழே இறங்க பின்னப்படுகிறது. அது மேலேருந்து தொங்கிக்கிட்டு தான் இருக்கும் கூடுகள். மனுஷன் வீடு வந்து தரையிலேருந்து மேலே எழுப்புறான், கூடு கீழே நோக்கி தொங்கிக் கொண்டிருக்கிறது. கூட்டிற்குள் அந்தி பொழுது திரும்பி வந்து நுழைந்த பறவையிடம் கூடு கேட்டது. பறவை வந்து வானமெல்லாம் சுற்றி திரிந்து வெளியில் அந்த பறந்த வெளியில் வான் வெளியில் சுற்றி திரிஞ்சிட்டு கூட்டுக்குள்ளே வந்து உட்காருது. அப்போ கூடு பறவை பார்த்து கேட்குது, நீ நாள் முழுவதும் வானத்தில் பறந்து திரிந்தாய், அவ்வளவு பெரிய வானத்தில் இரவிற்கு பாதுகாப்பு இல்லையா? அவ்வளவு பெரிய இடம்தானே பறந்த வெளி பிரபஞ்சத்தில், உனக்கு ராத்திரி நேரத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது ஒரு இடம் கிடைக்கலையா என்று கூடு கேட்கிறது. இதை படைப்பாசிரியர் கவிஞர் ரஃபிக் பாஷா அவர்கள் மிக சாதாரணமாக ஒரு கேள்வியாக இதை எழுப்பிவிடவில்லை. இதிலே தான் அவருடைய தத்துவார்த்த பார்வை, வாழ்வின் உள்ளார்ந்த பொருள் நுட்பமாக இருக்கிறது என்பதை நம்முடைய பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய அணிந்துரையில் பதிவு செய்கிறார். கவிஞர் இரக்கத்தோடு கேள்வி எழுப்புகிறார். இவருடைய அணிந்துரையில் இதை நான் படித்துவிட்டு உள்ளே போகிற போது ரஃபிக் பாஷா அவர்கள்
உள்ளபடியே எவ்வளவு ஆழமான தத்துவார்த்த பார்வையோடு ஒவ்வொன்றையும் சிந்தித்திருக்கிறார் என்பதை உணர முடிகிறது. புவியீர்ப்பு என்பது மேல் உள்ளவற்றை கீழ் நோக்கி இழுக்கும். கவிஞரை பற்றி கவிஞர் சொல்கிறார், புவியீர்ப்பு என்பது மேல் உள்ளவற்றை கீழ் நோக்கி இழுக்கும். ஆனால் கவிஞர் ரஃபிக் பாக்ஷா என்ற கவியீர்ப்பு மையம், இவர் கவியீர்ப்பு மையம், நம்மை மேல் நோக்கி இழுக்கும் உயர்த்தும். நம்முடைய கவிஞருடைய மதிப்பீடு இது. அது நூறு விழுக்காடு உண்மை என்பதை நம்முடைய கவிஞரின் படைப்புகளில் என்னால் பார்க்க முடிந்தது. ரொம்ப வியக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. காணிக்கை முதல் கவிதையே ரொம்ப நுட்பமானது. மண்ணால் ஆன உடல் மண்ணுக்கே போய்விட்டது. நம்முடைய உடல் மண்ணால் ஆனது என்கிறார். ஐம்பொருளால் ஆனது உடல். தண்ணீரும் இருக்கிறது உடலிலே, காற்றும் இருக்கிறது உடலிலே, நெருப்பும் இருக்கிறது உடலிலே, மண்ணும் இருக்கிறது இந்த ஐம்பூதங்களில். அண்டவெளி என்கிற பரந்த வெளி, ஆகாயம் என்கிற ஆகாயமும் நம்முடைய உடலில் மனிதனில் இருக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஐந்தும் தான் பிரபஞ்சம். இந்த ஐந்தில் மண் என்பது ரொம்ப முக்கியமானது. நிலம் மிச்சம் உள்ள நான்கும் பிரபஞ்சத்தில் எங்கும் இருப்பது. கோள்களில் எங்கும் இருப்பது. காற்று பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. நீரும் ஆங்காங்கே இருக்கிறது. நீர் திவலைகள் தான் காற்றாக, காற்று சேர்ந்தால் நீர், ஒரு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்தால் நீர் தான். நீரும் இருக்கிறது. ஆனால் மண் இருக்கிற இடம் பூமி, இந்த பூலோகம் மட்டும்தான். அங்குதான் உயிரினங்கள் மட்டும், மண்ணில் மட்டும்தான் உயிரினம் மனிதன் உட்பட தோன்ற முடிகிறது. ஆக இந்த ஐம்பொருளில் மிக முக்கியமான பொருளாக இருப்பது மண் என்கிற நிலம். ஆகவே மண்ணால் ஆன உடல் என்று சொல்லுவது சரியான பொருத்தமான ஒன்று, ரொம்ப தத்துவார்த்த அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. ஐம்பொருளால் ஆனதுதான் அத்தனை உயிரினங்களும். இந்த உயிரினத்தில் உடலில் இருக்கிற உயிர் போன பிறகு உடலில் இருக்கிற காற்று காற்றோடு கலந்து விடுகிறது, உடலில் இருக்கிற நீர் ஆவியாகி விடுகிறது, இரத்தமோ அல்லது வேறு வகையான நீரோ அவை அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றாகி விடுகிறது. ஆகாயம் எது? ஆகாயம் என்று ஒன்று உண்டா? எலும்பை மண்ணுக்கு சமமாக சொல்லலாம், இரத்தத்தை நீருக்கு சமமாக சொல்லலாம், மூச்சை காற்றுக்கு சமமாக சொல்லலாம், உடலில் நாம் பேசுகிற போது ஏற்படுகிற ஆற்றல் வெப்பத்தால் உருவாக, வெப்ப ஆற்றல் தான் இயக்க ஆற்றலாக மாறுகிறது. நடந்தாலும், நின்றாலும், பேசினாலும், எழுதினாலும், சிந்தித்தாலும் செலவாகிற ஒவ்வொரு ஆற்றலும் வெப்ப ஆற்றலாக மாறிய பிறகுதான் அது இயக்க ஆற்றலாக மாறுகிறது. வெப்பம் இருக்கிறது, உடம்பில் சூடு ஏறிப்போச்சு, சூடு ஏறினதுனால தான் நமக்கு நோய் வருகிறது, அதை பித்தம் என்பார்கள். ஆகவே வெப்பம் இருக்கிறது, சூடு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, நீர் இருக்கிறது, காற்று இருக்கிறது, எலும்பு மக்கி மண்ணாகி போகும், கடைசி அது மண்ணாக போயிடும். எலும்பு கிடக்கும் மண்ணில், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா மக்கி போயிடும், தட்டி விட்டு பார்த்தா மண்ணாக இருக்கும். அது மண்ணிலிருந்து உருவாகுதான் எலும்பு. ஆகாயம் எங்கே இருக்கிறது? ஐம்பொருளிலே ஆகாயம் மனிதனில் எங்கே இருக்கிறது? ஆகாயம் என்பது மனம். ஆகாயம் அது ஒரு, அதற்கு உருவம் கிடையாது, அது ஒரு வெளி புலன்களால் உணரப்படுகிற ஒரு புலன் அது. ஆகவே மனிதன் ஐந்து பஞ்சபூதங்களால் ஆனவன்தான். ஆனாலும் அவனை மண்ணால் ஆனவன் என்று சொல்லுவது மிகவும் ஆழமான ஒரு சிந்தனை. நீ மண்ணாக போகணும், மறிச்சு போகணும்னு வசைப்படுவாங்க கிராமத்தில் போன. மண்ணிலே தோன்றியவன் மண்ணாகி விடுகிறான். அதான் மண்ணால் ஆன உடல் மண்ணுக்கே போய்விட்டது. மண்ணிலிருந்து தான் இனிப்பு, மண்ணிலிருந்து தான் கசப்பு, மண்ணிலிருந்து தான் புளிப்பு,
மண்ணிலிருந்து தான் அனைத்தும் இனிப்பை இனிப்பான மரங்கள் நமக்கு மண்ணிலிருந்து ஈர்த்து தருகிறது. அதனுடைய வேலை மண்ணில் இருக்கிற இனிப்பை அது பிரித்து தருகிறது. வேப்ப மரம் மண்ணில் இருக்கிற கசப்பை பிரித்து தருகிறது. புளிய மரம் மண்ணில் இருக்கிற புளிப்பை மட்டும் பிரித்து வடிகட்டி நமக்கு தருகிறது. அனைத்தும் மண்ணில் தான் இருக்கிறது. எல்லா உயிர்களும் மண்ணில் தான் தோன்றுகிறது. நீரில் தோன்றுகிற உயிர்கள் கூட நீர் என்பது மண்ணில் தான் இருக்கிறது. நீர் தனியே நீர் இல்லை. கடலில் நீர் இருக்கிறது. நீரின் அடி ஆழம் எங்கே இருக்கிறது? மண்ணில் தான் இருக்கிறது. மண்ணில் தேங்கி இருப்பது தான் நீர். ஆகவே அனைத்து உயிர்களும் மண்ணால் ஆனது. மண்ணாலான உடல் மண்ணுக்கே போய்விட்டது. உயிர் உன்னுடையதென்று சொல்லி நீயே பறித்து கொண்டாய். என்னிடம் என்ன இருக்கிறது உனக்கு காணிக்கையாய் செலுத்த. இது வாழ்க்கையின் தத்துவத்தை உன்ட்ட நான் உனக்கு கொடுக்கறது என்ற என்ன இருக்குது? உயிர் தான் என்கிட்ட இருந்துச்சு. அந்த உயிர் தான் உனக்கு கொடுக்க முடியும் காணிக்கையாக. அதை நீ எடுத்துக்கிட்ட. இதை உணர்வது தன்னை உணர்வதற்கான முதல் படி. நிறைய இடங்களில் தன்னை பற்றியே சொல்கிறார். தன்னை உணர்தல் பற்றியே சொல்கிறார். மிக நுட்பமான சிந்தனை அது. உன்னை பார்த்து கவிதை எழுத சொல்கிறார்கள். உன்னை கவிதையாய் எழுதியவனோடு போட்டி போட முடியுமா? ஒரு பெண் படத்தை போட்டு, இந்த பெண்ணே ஒரு கவிதை. பெண்ணை பார்த்து கவிதை எழுத சொல்கிறார்கள். உன்னை கவிதையாய் எழுதுவனோடு யார்? தந்தையை சொல்கிறாரா, இறைவனை சொல்கிறாரா, யாரை சொல்கிறாரோ தெரியல. ஆனால் ஒரு பெண் கவிதையாகவே இருக்கிறாள். அவனோடு எப்படி என்னால் போட்டி போட முடியும்? படைப்பவனோடு என்னால் போட்டி போட முடியாது. இதுவெல்லாம் தத்துவார்த்த பார்வை என்பதற்காக சொல்லுகிறேன். கவிதைகளில் பொருள், அந்த அது எடுத்துக்கிற பொருள் இருக்கு பாருங்கள், கருப்பொருள், பாடுபொருள். அந்த பாடுபொருள் என்பது இவருடைய படைப்பில் தத்துவார்த்தம் சார்ந்ததாகவே இருக்கிறது. பல கவிதைகள் அப்படி நம்மை ஆழமாக சிந்திக்க தூண்டுகிறது. என் சிந்தனை மந்தான் அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கிறார். உன்னை பற்றி எழுதும்போது என் பேனாவின் மூடி தொலைந்து விடுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேனா மறந்து போச்சு, எங்கே கிடக்குது, எழுதிக்கிட்டே இருக்கிறேன், நிறுத்த முடியல. உன்னை பற்றி எழுதும்போது என் பேனாவின் மூடி தொலைந்து விடுகிறது. பேனா மை கங்கையாய் பிரவாகம் எடுக்கிறது. என் சிந்தனை மந்தான், ஆனால் காகித கழனியில் விளைச்சல் அமோகமாக பெறுகிறது என்றால் நீ என் மண்ணுக்கு உரமிடுகிறாய். இவர் இந்த நீயின் பேசுகிற இடங்களெல்லாம் இறைவனையும் பொருத்தி பார்க்கலாம், ஒரு பெண்ணையும் பொருத்தி பார்க்கலாம். இதை காதல் கவிதையாகவும் பார்க்கலாம், இது கடவுள் கவிதையாகவும் பார்க்கலாம். இது ஒரு காம்பினேஷன். இது ஒரு விதமான ஒரு படைப்பு திறன். கவிதை படைப்பதிலே படைப்பாசிரியருடைய ஆற்றல் என்பது அவருடைய பார்வை எத்தகையது என்பதில் தான் சிறப்பு அடங்கியிருக்கிறது. ரொம்ப ஆழமான ஒரு கவிதை. நேரமும் இல்லை இடமும் இல்லை, அப்படி ஒரு உலகம் உண்டு. அதில் கேள்விக்குறியும் போட்டிருக்காரு, ஆச்சரியக்குறியும் போட்டிருக்காரு. இந்த ரெண்டு குறி இரட்டைக்குறி இருக்குதுல்ல, கேள்விக்குறி உண்டா, இருக்கா, அப்படி ஒரு உலகம் இருக்கா? நேரமும் இல்லை இடமும் இல்லை. அதாவது இடம் பொழுது என்பது நிலம் பொழுது இடம் அப்படிங்கிறது தான் மனித வாழ்வில் முக்கியமானது. அது இலக்கணத்தில் வரும், இலக்கியத்தில் ஐயாவுக்கு தெரியும். நிலம் பொழுது காலம் ரெண்டும் முக்கியமானது. தத்துவத்திற்கான அடிப்படை கூறுகள் அது. மனித வாழ்வியலுக்கான அடிப்படை கூறுகள் அவை. இவர் சொல்கிறார், நேரமும் இல்லை இடமும் இல்லை, அப்படி ஒரு உலகம் உண்டு. உண்டா? உண்டு. அப்படி இருந்தால் அங்கே நீயும் இல்லை நானும் இல்லை. ரொம்ப ஆழமான நுட்பமான தத்துவ பார்வை. ஏன்னா அப்படி இருக்க முடியாது. நீ இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது. ஏன்னா நேரம் இல்லாத இடம் இல்லாத ஒரு உலகம் கிடையாது. அப்படின்னா உலகங்கிறது நாம் வாழக்கூடிய பூ உலகம் தான் உண்மையான உலகம். பிரபஞ்சத்தில் வேறு எதையும் நாம் உலகம்னு கருத முடியாது. அங்கேயும் காலம் இருக்குது, அந்த காலத்தை நம்மால் மதிப்பிட முடியாது. நம்முடைய ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர்கள் தான் அந்த மாதிரியான அறிவியல் ஞானத்தை பெற்றவர்கள். பிற்காலத்தில் பயணிக்கக்கூடிய அளவுக்கு, கடந்த காலத்தில் பயணிக்கக்கூடிய அளவுக்கான ஞானத்தை பெற்றவர்கள். ரகசியம்னு ஒரு தலைப்பில் ஒரு கவிதை. ஒவ்வொரு கவிதையுமே அந்த மாதிரியான ரொம்ப ஆழமான தத்துவார்த்த பார்வை. விதைகளில் மறைக்கப்பட்டு புதையுண்டிருந்த கருவூல ரகசியம்,
இன்று பூத்த பூக்களால் அம்பலமாகிவிட்டது. ஒரு விதை, அந்த விதைக்குள்ளே என்ன விழுது, ஆலமரத்துடைய விழுது ரொம்ப கடுகு மாதிரி சிறுசாக இருக்கும். ஆனால் அந்த விழுது, அந்த விதையை கீழே போட்ட பிறகு அது முளைச்சி பெருசாகும்போது எவ்வளோ பெரிய விருட்சம், அவ்வளோ பெரிய விருட்சம் அந்த விதைக்குள்ளே இருக்கிற ரகசியம். அவ்வளோ பெரிய மரம், ஆல மரம், ஒரு கண்ணுக்கு தெரியாத கடுகு போன்ற ஒரு சிறு விதைக்குள்ளே புதைந்திருக்கிறது. அதுதான் அவர் கருவூல ரகசியம் தார். விதைக்குள் மறைக்கப்பட்டிருக்கிற, புதையின்றிருக்கிற கருவூல ரகசியம். பூ பூத்தவொடனே அது என்னன்னு தெரிஞ்சிருது. இதை நீங்கள் வாழ்க்கையோட எதோடவும் பொருத்தி பார்க்கலாம். மனித வாழ்வில் சந்திக்கக்கூடிய எதனோடும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். எந்த ரகசியமும் பூக்கிற போது அம்பலமாகிவிடும். ரகசியம் என்று எதுவும் இல்லை. எதையும் கமுக்கம் என்று நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட முடியாது. நான் மனசுலே வச்சிருக்கிற யாருக்கும் சொல்ல மாட்டேன், அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு விதை செடியாகி மரமாகி பூவாகி அது தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும். அது வெளிப்படுத்தி கொள்ளும். விதைக்குள்ளேயே அது புதைந்து கிடக்காது. அந்த ரகசியம் வெளிப்படுவதைப் போலத்தான் நம்முடைய மனித வாழ்வும் இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று அவர் பதிவு செய்கிறார். அருமை தோழர்களே, இது ரொம்ப ரொம்ப ஆழமான ஒரு கவிதை. துரத்தும் நிழல்கள், நிஜங்களை நிழல்கள் துரத்துகின்றன. இப்போ நாம் வந்து நடந்து போகும்போது நாம் பின்னாலே நிழல் வரும். நாம் நடந்து போகும்போது நம்ம பின்னாலே நிழல் வரும். நிஜங்கள் நிழல்களுக்கு பயந்து ஓட வேண்டி இருக்கிறது. ஏன்னா பின்னால் ஏதோ வருது வருது, ஓட வேண்டி இருக்கிறது. காலையில் தொடங்கிய இந்த ஓட்டம் நடுப்பகலில் காணாமல் போனது. உச்சி வெயில், சூரியன் உச்சிக்கு வந்துருச்சுன்னா நேராக நம்ம நிழல் நமக்குள்ளேயே சுருங்கி போயிடும், காலடியிலே சுருங்கி போயிடும். எந்த பக்கமும் தெரியாது, கிழக்கையும் தெரியாது, மேற்கையும் தெரியாது, முன்னவும் தெரியாது, பின்னவும் தெரியாது. சரியான நண்பகல் வேலையில், உச்சி வேலையில் நமக்கு உச்சியில் நேராக நிற்கும் போது நிழல் காணாமல் போயிடும். காலையில் தொடங்கிய இந்த ஓட்டம், காலையில் கிழக்க சூரியன், அதனால் வந்து நிழல் நமக்கு பின்னால் வருது. நாம் முன்னால் நடந்து போகிறோம். சற்று இளைப்பாறிய போது நிஜங்கள் தன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டன. அந்த கொஞ்ச நேரத்தில் உச்சி வேளையில் சூரியன் அவற்றின் பக்கம் சாய்ந்து விட்டிருந்தான். பிற்பகலில் நிஜங்கள் நிழல்களை துரத்த தொடங்கிவிட்டன. இப்போ நிழல் அவனுக்கு முன்னால் போயிட்டு இருது. மனுஷன் போக போக நிழல் போயிட்டு, அப்போ நிழலில் பின்னால் இவன் தொடர ஆரம்பிக்கிறான், துரத்துறான். சூரியன் மறைந்து போன போது நிஜம் மட்டும் இருந்தது, நிழல்கள் காணாமல் போயிருந்தன. நிஜங்களுக்கு இந்த ஓட்டத்தின் நிஜம் நிஜமாகவே புரிந்துவிட்டது. நிஜங்களுக்கு இந்த ஓட்டத்தின் நிஜம் நிஜமாகவே புரிந்துவிட்டது. இவருடைய பார்வை தத்துவார்த்த பார்வைகளாக இருக்கின்றன. மனித வாழ்வியலோடு அவர் எந்த அளவுக்கு ஆழ்ந்து சிந்திக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. முள் பற்றி எழுதுகிறார். அரும்பு பூத்துவிட்ட பொறாமையில் முகம் கோணி நிற்கிறது முள். முள் வளைஞ்சிட்டு தான் நிற்கும். எல்லா முள்ளும் சிலது நேராகவும் இருக்கும், சிலது வளைஞ்சிருக்கும். அது ஏன் அப்படி வளைஞ்சி முகம் கோணி நிற்குதுன்னா, அரும்பு பூத்துவிட்ட பிறகு அது பார்த்து பொறாமப்படுது. ஏன்னா அரும்புங்கிறது எவ்வளவு மென்மையானது, எவ்வளவு மனமானது, எவ்வளவு அழகானது, எவ்வளவு கண்ணை கவரும் ஈர்ப்பானது. அதை பார்த்தது முள்ளுக்கு வந்து பொறாமல் வந்துருச்சு. அதனால் அது அப்படி இருக்குது. இயற்கையின் படைப்பை அவர் எப்படி ஒப்பீடு செய்கிறார் என்பது. உண்மையான அழகு அப்படின்னு ஒரு தலைப்பு. ஆசைகள் தான் வாழ்க்கையின் அணிகலன்கள். அணிகலன்னா தெரியும் நமக்கு, ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஜுவல்ஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அணிகலன்கள் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆசைகள் ரொம்ப தேவைதான். புத்தர் சொல்கிறாரு, ஆசையே துன்பத்திற்கு காரணம், அதனால் ஆசை வேண்டான்னு சொல்கிறதா நம்ம பௌத்தத்தை பற்றி பேசுகிறோம். ஆனால் பௌத்தம் அது அல்ல, அதை தாண்டியது. அது ஆழமாக பேச வேண்டிய ஒன்று. அது மட்டுமே அல்ல, இல்லை இந்த இடத்துல அவர் பதிவு செய்கிறது பாருங்கள், ஆசைகள் தான் வாழ்க்கையின் அணிகலன். அதுதான் அழகு. அழகு சேர்க்கக்கூடிய ஒன்று, அது தேவை. ஆசை இருந்தால் தான் நம்ம வந்து மெருகூட்டிக்கணும்னு நம்ம நினைப்போம், முடியை வெட்டிக்கணும்னு நினைப்போம்,
மீசையை சரி செய்துன்னு நினைப்போம், தாடியை ட்ரிம் பண்ணணும்னு நினைப்போம், நல்லா உடை உடுத்துன்னு நினைப்போம். இதெல்லாம் ஆசை தான். உடலை நல்லா வச்சுக்கணும்னு சொல்லி எக்ஸசைஸ் செய்வோம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் தான் படிப்போம், வாழ்க்கையை புரிஞ்சுன்னு நினச்சா தான் நம்முடைய பேராசிரியர் போன்றவருடைய பேச்சை கேட்போம், போய் அவர் பேச்சை கேட்கணுங்கிற ஆசை வரும். இப்போ ஆசைகள் வாழ்க்கையின் அணிகலன். வாழ்க்கையின் உண்மையான அழகை காண வேண்டுமானால் அணிகலன்களை களைந்து விட்டு பார். இந்த இடத்துல பௌத்தத்தை வந்து சொல்கிறார். இந்த ரெண்டுக்கும் முரண் இருப்பது மாதிரி தெரியும், ஆனால் முரண் இல்லை. இதுதான் வாழ்க்கை. என்ன முரண் இல்லை? ஆசைகள் வாழ்க்கையின் அணிகலன்கள், அதுவும் உண்மைதான். ஆனால் உண்மையான அழகை பார்க்கணும்னா அணிகலன்களை களைந்து விடு, அதெல்லாம் கழட்டி எறிஞ்சிரு. எதை? ஆசைகள் எல்லாம் களைத்து கழட்டி எறிந்து விடு. அப்போ நீ உண்மையான அழகை, உன் வாழ்க்கையின் அழகை பார்ப்பாய். தத்துவம் எங்கே இருக்குன்னு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். இந்த கவிதைகள் அவ்வளவு தத்துவார்த்த உள்ளடக்கங்களை கொண்டிருக்கிறது. இதுபோல் எண்ணற்ற பல கவிதைகள். இறைவன் தனக்காக இதயத்தில் உறைவிடம் உருவாக்க சொன்னான். இறைவன் தனக்காக இதயத்தில் உறைவிடம் உருவாக்க சொன்னான். இவர்களோ இறைவனுக்கு வேறொரு இல்லம் கட்டி வைத்து இதயத்தை காலி செய்து விட்டனர். கோயில் கட்டி அல்லது ஏதோ ஒன்று கட்டி வழிபாட்டு தலங்களை கட்டி, இறைவன் வந்து நான் உன் உள்ளத்தில் தான் இருக்கிறேன், உன் இதயத்தில் தான் இருக்கிறேன், நான் அங்கே தான் இருப்பேன், அதை நீ எனக்கான இடமாக வச்சிரு. அதை முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அவர் கவிதை எப்படி முடிக்கிறார் பாருங்கள். இறைவன் தனக்காக இதயத்தில் உறைவிடம் உருவாக்க சொன்னான். உன்னுடைய இதயத்தை நீ தூய்மையாக வச்சுருந்தினா, சுத்தமாக வச்சுருந்தினா, அன்பால் உருவாக்கி வைத்தால், அருளால் கருணையால் உருவாக்கி வைத்தால் அங்கே நான் வந்து இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர்களோ இறைவனுக்கு வேறொரு இல்லம் கட்டி வச்சு, நீ இங்கெல்லாம் வராத, உனக்கு நான் தனியாக கோயில் கட்டி வச்சுருந்தேன், அங்கே போய் உட்காந்துங்க. பிரம்மாண்டமான கோயில் கட்டுறேன் வாங்க அயோத்தியில், 70 ஏக்கர் நிலம், 2.25 ஏக்கரில் கோயில், 1000 கோடிக்கு மேல் செலவு, ஒரு குழந்தை தங்குறது, ஒரு குழந்தை இருக்கிற வீடு, குழந்தை ராமருக்கு. ஆனால் ராமர் என்ன சொல்கிறாரு? ஒவ்வொருத்து வீட்டுக்குள்ளேயும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும், ஒவ்வொருவனின் இதயத்துக்குள்ளேயும் எனக்கு உறைவிடம் வேண்டும்ங்கிறார். அதுதான் ராமருடைய வேண்டுகோள். அல்லது ஆணை, அல்லது அறிவுரை, வழிகாட்டுதல். ஆனால் நாம் கோயில் அங்கே கட்டி வச்சு நீ அங்கே போய் உட்காந்துருன்றோம். அதை கடைசியாக சொல்கிறாரு. இவர்களோ இறைவனுக்கு வேறொரு இல்லம் கட்டி வைத்து இதயத்தை காலி செய்து விட்டனர். இன்று பேராசைகள் படுத்து கிடக்கின்றன இதயங்களில். இதயத்தை முழுக்க பேராசைகளால் நிரப்பிட்டு இறைவனுக்கு இடம் இல்லாமல் வேறு இடத்துல இறைவனுக்கே நாம் இடம் கொடுக்க மாட்டேங்கிறோம். இதுதான் பிரச்சனை. இறைவனுக்கே அவன் விரும்புகிற இடத்துல நம்ம இடம் கொடுக்கல. ரொம்ப ஆழமான கவிதைகள். இவர் ஒரு ஊடகவியலாளராக இருந்தார், அல்லது அரசு ஊழியராக பணியாற்றினார் என்று சொன்னாலும் கூட, இவர் மிகப்பெரிய படைப்பாளராகவே தன்னை செதுக்கி கொண்டிருந்திருக்கிறார். தத்துவார்த்த பார்வை கொண்டவராக இருந்திருக்கிறார். துப்பாக்கி குண்டு இலக்கினை சுடும், வாய் வார்த்தை இலக்கினை சுடும், திரும்பி வந்து சுட்டவனையும் சுடும். ரெண்டு 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 இருவினை ஒரே நேரத்தில் செய்யுது. துப்பாக்கி கொண்டு வந்து எதை நோக்கி நம்ம வந்து குறிபார்த்து சுடுறோமோ அதை மட்டும் போய் அடிச்சுட்டு அது வேலை முடிஞ்சிச்சு, அது போய் விழுந்துடும், காணாமல் போயிடும். நீ வெளிவிடக்கூடிய வார்த்தை இருக்கிறதே, அது துப்பாக்கி குண்டை விடவும் பல மடங்கு வலிமையானது. அது நீ யாரை நோக்கி வீசுறியோ அவனையும் சுட்டும், திருப்பி வந்து உன்னையும் அடிச்சிடும். இது எவ்வளோ பெரிய தத்துவார்த்த ஒரு உள்ளடக்கம், எவ்வளோ பெரிய ஒரு அறிவுரை இது, நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை இது, பெரிய ஒரு தத்துவ போதனை இது. இப்படி பல, இந்த எண்ணெய் தேடி இதுதான் தேடி இருந்தேன் நான். பல இடங்களில் அவர் என்னை தேடுறது, அவர் தன்னை தேடக்கூடிய கவிதையில் பல கவிதைகளில் இடம் பெறுகிறது. அது அடிக்கடி அவர் சொல்கிறது. பல கவிதைகள் நான் பார்த்துருக்கேன், அதை பற்றி பல கவிதைகளை அதை பதிவு செய்திருக்கிறார்.
உன்னை தேட தொடங்கிய போதுதான் நான் தொலைந்து போனேன். இந்த இடத்துல நீங்கள் ஒரு பெண்ணையும் மனசில் வச்சுக்கிட்டு பார்க்க கவிதையை உள்வாங்கலாம், கடவுளையும் மனதில் வச்சுக்கிட்டு நீங்கள் கவிதையை உள்வாங்கலாம். உன்னை தேட தொடங்கிய போதுதான் நான் தொலைந்து போனேன், இனி நான் என்னை தேடியாக வேண்டும். என்னை எங்கேயோ போட்ட மறந்துட்டேன், நான் இப்போ என்ன தேடியாகணும். ஒருவேளை நீ கிடைத்து விட்டால் என்ன செய்வது? அதை இன்னொரு கவிதையில் சொல்கிறாரு, நான் என்ன என்ன தேடி போனேன், அங்கே என்னையும் கண்டுபிடித்தேன், உன்னையும் அங்கே கண்டுபிடித்தேன். இப்போ உன்னை நான் தேடணும்னா என்னை நான் முதல்ல கண்டு, அது என்னன்னா கடவுளை நீ உணர வேண்டுமானால் உன்னை நீ உணரு. நீ யார்? கடவுளை நீ கண்டுபிடிக்க வேண்டுமானால் உன்னை நீ கண்டுபிடித்துக்கொள். இப்போ கடவுள் வேற எங்கேயே இல்லை, இங்கேருந்து நீ ஆயிரக்கணக்கான மைல் தேடிக்கிட்டு போக வேண்டியதில்லை. அல்லது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் வழிபாட்டு தலத்தில் உட்கார்ந்து தான் கடவுளை தேடி கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. நீ உன்னை தேட முனைந்தால், உன்னை கண்டுபிடித்தால் நீ கடவுளை கண்டுபிடிக்கலாம். இது இது மாதிரி பல இடத்துல அந்த அந்த கவிதை வந்து பல இடத்துல வருது. தொடர்களே, இந்த ஒரு கவிதை மட்டும் படிச்சு நான் முடிச்சிடறேன், புத்தகத்தை பூரா படிக்க நான் விரும்பல. முடிந்ததும் முடிந்தும் முடியாதது, இந்த தலைப்பில் ஒரு கவிதை. இது ரொம்ப இந்த ஒப்பீடு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கவிதைகளில் இருக்கக்கூடிய கவித்துவத்தில் இருக்கக்கூடிய அழகிகள் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கவிதையினுடைய ஒரு படைப்பினுடைய சிறப்பு வெளிப்படும். ஒரே மாதிரி சில பேர் சொல்லிட்டு போவாங்க, அதில் ஒவ்வொரு படைப்பிலும் வெவ்வேறு அணுகுமுறை இருக்கிறது. ஒப்பீடு அப்படிங்கிற அந்த அணுகுமுறை இருப்பார், அது அழகிகளோடு தொடர்புடையது. அறிவியலில் முன்னேறி அணுவின் எடை போடுகிறோம். அறிவியல் முன்னேறிடுச்சு, ஒரு பொருளை நாம் வந்து உடைச்சிட்டே போகிறோம், துணுக்கு 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 துணுக்க உடைச்சிட்டே போகிறோம், கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு உடைச்சிட்டே போகிறோம், கடைசியாக மூலக்கூறுங்கிற இடத்துல வந்து நிற்கிறோம். இதுதான் கடைசி யூனிட் அப்படின்னு அறிவியல் ஒரு காலத்தில் சொல்லிச்சு. மாலிக்யூல், மாலிக்யூல் இதுதான் அந்த லாஸ்ட் பார்ட்டிக்கல் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஒரு பொருளுடைய கடைசி துணுக்கு, கண்ணுக்கு தெரியாத துணுக்கு, உடைச்சிட்டே போகிற உடைச்சிட்டே போகிற உடைச்சிட்டே போகிற உடைச்சிட்டே போகிற கடைசியாக கண்ணுக்கு தெரியாத ஒரு துணுக்கு பூத கண்ணாடி வச்சு பார்க்குறோம், அது வந்து மாலிக்குள் அப்படின்னாங்க. அதை வந்து மூலக்கூறு, கடைசி அணு, கடைசி பொருள், அதை உடைக்க முடியாது அப்படின்னாங்க. அப்போ அதுக்கப்புறம் அதையும் உடைச்சாங்க, உடைச்சி உள்ளே போனாங்க. உள்ளே போனால் அதுக்கு பேர் ஆட்டம், அணு. இப்போ அணுவையும் துளைச்சி உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அங்கே வந்து புரோட்டான் இருக்குது, நியூட்ரான் இருக்குது, அதை சுற்றி எலக்ட்ரான் இருக்குது. அந்த புரோட்டான்குள்ளேயும் வந்து குவார்க்ஸ், க்ளுவான்ஸ் அப்படிங்கிற பொருட்கள் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கண்ணுக்கு தெரியாத நுட்பமான, மிக 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 நுண்ணிய அளவுகள். அந்த அணுவினுடைய எடை என்னங்கிறத இன்றைக்கி மனுஷன் எடை போடுறான். அதனுடைய நிறை எண் என்ன, அதனுடைய மாஸ், அதுக்கு எடைங்கிறது வேறு, மாஸுங்கிறது நிறைங்கிறது வேறு. ஒரு பொருளுடைய எடைங்கிறதும் நிறைங்கிறதும் ஒன்றும் கிடையாது. எடைங்கிறது புவியீர்ப்பு விசையோட தொடர்புடையது, அதோட சேர்ந்தது. புவியீர்ப்பு விசை இல்லாத இடத்துல ஒரு பொருளுடைய கணம் என்னவோ அது நிறை, மாஸ். அப்போ ஒரு அணுவினுடைய எடையை மனிதன் இன்றைக்கு போடக்கூடிய அளவுக்கு அறிவியலில் முன்னேறி இருக்கிறான். நம்மால் சிலர் எண்ணத்தை எடை போட முடியவில்லையே, அணுவின் எடையை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு அறிவியல் முன்னேறி இருக்கிறது, சிலர் எண்ணத்தை எடை போட முடிவதில்லை. புவி உருண்டையை தராசில் நிறுத்துகிறோம், அலைவாயும் மனத்தை நிறுத்த காணோம். நம்மளை அதை நிறுத்து பார்க்க முடியல. பூமிக்கு அப்பால் உள்ள உலகங்களை கண்டுவிட்டோம். பூமிங்கிறது இந்த சூரிய குடும்பத்திலேயே ரொம்ப 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 சின்ன ஒரு கோள். அது மாதிரி பல குடும்பம் இருக்குது பிரபஞ்சத்துக்குள்ள. இந்த சூரிய குடும்பம் மாதிரி பல குடும்பம், அதுதான் ஒரு பால் வீதின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பல பால் வீதி இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். அந்த பால் வீதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு பிரபஞ்ச துணுக்கு, அதுக்குள்ள சூரிய குடும்பங்கிறது ரொம்ப சிறிய துணுக்கு, அந்த சிறிய சூரிய குடும்பத்துக்குள்ள கோள்கள் இருக்கின்றன, அவையே ரொம்ப ரொம்ப சின்ன துணுக்குகள். அந்த கோள்களில் ஒன்று துணைக்கோளாக இருப்பது தான் பூமி. அது ரொம்ப ரொம்ப மைக்ரோ லெவல் துணுக்கு. அந்த துணுக்குக்குள்ளே மனுஷன் நெக்லிஜிபிள், ஒன்றுமே கிடையாது. ஆனால் இந்த மனுஷன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்,
அவனுடைய எண்ணத்தை நம்மால் எடைபட முடியவில்லை. புவியை ஒரு தராசில் நிறுத்துகிறோம், ஆனால் மனுஷனுடைய அலைவாயு மனத்தை நிறுத்த காணோம். பூமிக்கு அப்பால் உள்ள உலகங்களை கண்டுவிட்டோம். சிலர் சிரிப்புக்கு பின்னால் உள்ளத்தை கண்டுபிடிக்க வழியே இல்லை. வானிலையை வைத்து குறிப்பறிகிறோம், சிலர் மனநிலை வைத்து குறிப்பறிய முடியவில்லை. நாம் ஏதோ ஒரு வட்டத்தில் இன்னும் கைதாகியிருக்கிறோமோ? பூமியை விடு, வானம் கூட தன்னுடைய விசாலத்தன்மையிடம் கைதாகிவிட்டிருக்கிறதே. இதில் ரொம்ப ஆழமான பார்வை. அவருடைய மீண்டும் ஒரு விடுதலை போர் புத்தகத்தை படிக்க வேண்டும் என்கிற ஆவலை அது தூண்டுகிறது. மிகப்பெரிய கவி இமயம் நம்முடைய ஐயா பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள், அவரைத்தான் நான் பின்பற்றுகிறேன் என்று என்னிடத்திலே நம்முடைய ரஃபிக் பாஷா அவர்கள் பேசிக்கொண்டிருந்த போது பல கவிஞர்கள் ஐயா உட்பட எல்லோரோடும் நான் பழகி அவர்களால் இன்ஸ்பயர் ஆகியிருக்கிறேன் என்று சொன்னார். அவர் ஒரு தத்துவார்த்த பார்வை உள்ளவர் தான் நம்முடைய கவிஞர், கவியருவியவர்கள். தத்துவம் நம்முடைய கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எப்படியோ அப்படித்தான். அப்துல் ரஹ்மான் அவரை போல நம்முடைய அப்துல் காதர் இன்றைக்கு அவர் வழிவொட்டி அந்த குடும்பத்தில் நம்முடைய ரஃபிக் பாஷா அவர்களும் இடம்பெறுகிறார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அந்த கவிதையை படைக்கிற அந்த பார்வை, இந்த படைப்பு அழகியல், இந்த படைப்பில் சொல்லப்படுகிற பேசுபடு பொருள், இவையெல்லாம் மானுடத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவையாக இருக்கின்றன. மனிதன் பிறந்தோம், வாழ்ந்தோம், மறைந்தோம் என்றில்லாமல் நம்மை சுற்றியுள்ள இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் மானுட உலகத்தை பற்றியும் தனிமனித வாழ்வியல் பற்றியும் அறிந்து கொள்வது ஒரு போராட்டம். அதிலே தன்னை உணர்வது மிகப்பெரிய போராட்டம். தன்னை அறிவது அல்லது உணர்வது என்கிற அந்த முயற்சியில் ஈடுபடாமலேயே 90 விழுக்காடு அல்லது 99 விழுக்காடு மனிதர்கள் மறைந்து போகிறோம். அந்த முயற்சியிலே நாம் ஈடுபடுவதில்லை. அந்த முயற்சியில் ஈடுபடக்கூடியவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகச்சிலரே. அந்த சிலரில் நம்முடைய கவிக்கு அப்துல் ரஹ்மான் என்கிற ஒரு மாபெரும் படைப்பாளர், பேராசிரியர் அப்துல் காதர் என்கிற அந்த படைப்பாளரின் முதல் மாணாக்கர் என்கிற சிறப்புக்குரியவர் நம்முடைய பேராசிரியர் அப்துல் காதர் அவர்கள். அதே வரிசையில் இன்றைக்கு நமக்கு ஒரு கவிஞர் கிடைத்திருக்கிறார், ரஃபிக் பாஷா அவர்கள். அதை நான் பெருமையோடு பதிவு செய்து அவரை நான் பாராட்டி வாழ்த்தி இன்னும் பல படைப்புகளை அவர் தமிழ் சமூகத்திற்கு, தமிழ் இலக்கியத்திற்கு, தமிழ் மொழிக்கு அவர் அளிக்க வேண்டும் என்று வாழ்த்தி எனக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்காக நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.